Indian Money is a 10-year-old company educating more than 25,000 people a day on financial topics and helping over 40,000 professionals backed by veterans. LeadMarket, a product of IndianMoney.com, is India's largest and the most trusted marketplace for sellers of financial products like insurance, mutual funds, loans, real estate, and stocks. It is a one-stop destination for all financial intermediaries to get connected to the potential customers of their choice according to their availability. வணக்கம் என்னோட பேர் வந்து கௌதம் நான் வந்து மதுரையில் TN59 என்டர்பிரைசஸ்னு ஒன்று வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இதில் என்ன பண்ணுறோம்னா இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் லோன் செக்மெண்ட்ஸ் பண்ணிக்கிருக்கோம் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ராயல் சுந்தரம் சோழாமண்டலம் ஸ்ரீராம் அண்ட் ஐசிஐசிஐ லம்பார்டு கம்பெனிக்காக ஹெல்த் இன்சூரன்ஸ் ஹோம் இன்சூரன்ஸ் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் பில்டிங் இன்சூரன்ஸ் ஃபயர் அண்ட் மெரைன் எல்லா ஆல் டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸும் பண்ணுறோம் தென் நெக்ஸ்ட்டு லோன் செக்மெண்ட்ஸில் பார்த்தா டைரெக்டாக ஹோமோட டைரெக்டாக பேங்க்கோட டைப் பண்ணி சவுத் இண்டியன் பேங்க்ஸ் ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஐசிஐசிஐ பேங்க்கோட டைப் பண்ணி கார் லோன் ஹோம் லோன் பைக் லோன்ஸ் அண்டு எம்ஆர்ஐ லோன் என்ஆர்ஐ லோன்ஸ் மார்டேஜ் லோன்ஸ் பண்ணுறோம் தென் நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியலோட டைப் பண்ணி ரிட்டைர்மெண்ட் பிளான் அண்ட் என்டோமெண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் சைல்டு பிளான்ஸ் எல்லாமே எடுத்து பண்ணுறோம் டேர்ம் இன்சூரன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஒரு பர்சன் வந்து 50,000 சேலரி வாங்குறாங்கன்னா இன்கேஸ் அவங்க ஏதாவது ரிஸ்க் ஆகிட்டாங்கன்னா அவங்களோட ஃபேமிலி வந்து இன்கம் ஸ்டாப் ஆகிரும் ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக வந்து நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு என்டோமெண்ட் பிளான்ஸ் என்டோமெண்ட் பிளான்ஸ்னால் வந்து எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நீட்ஸ் இருக்கும் ஒவ்வொரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் அந்த கமிட்மெண்ட்டை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் என்டோமெண்ட் பிளான் பண்ணுறோம் ரிட்டைர்மெண்ட் பென்ஷன் பிளான் ரிட்டைர்மெண்ட் பென்ஷன் பிளான்றப்ப வந்து இப்போ ப்ரைவேட் எம்ப்ளாயிக்கு எல்லாத்துக்குமே யாருக்குமே ஆஃப்டர் 60 வந்து அவங்களுக்கு வந்து பென்ஷன் ஸ்கீம் கிடையாதுன்னு தெரியும் அதே மாதிரி இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயும் 2012 அப்புறம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்காக வந்து நம்ம ரிட்டைர்மெண்ட் பென்ஷன் பிளான் பண்ணுறோம் அந்த டயத்தில் தான் பார்த்தா எங்களுக்கு வந்து லீட் மார்க்கெட்லேருந்து கால் வந்துச்சு ஸோ நாங்கள் லீட் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகே அப்படின்னு பேசினப்போ வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு நீங்கள் ஆஃபீஸ் வாங்க வந்து விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சுன்னா வந்து நாங்கள் எம்டிஆர்டி பண்ண வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இங்கேயும் வந்தேன் வந்து பார்த்த இடத்துல வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு ஸோ கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ இன்சூரன்ஸை பொறுத்தையும் வந்து ஜிபிஏ குரூப் பர்சனல் ஆக்சிடென்ட் இருக்கிறோம் இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி இருக்காங்கன்னா அந்தளவு ஒரு 50 பேர் இருப்பாங்க 50 பேருக்கு வந்து இன்கேஸ் யாருக்காவது ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஆகலாம் அவங்களுக்கு வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக குரூப் பர்சனல் ஆக்சிடென்ட்னு ஒரு பிளான் பண்ணுறோம் ஸோ அந்த பிளானில் எப்படின்னு பார்த்தா மொத்தம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு இன்சூரன்ஸ் போட்டுறோம் ஸோ அதிலேருந்து வந்து அவங்களுக்கு வந்து கிளைம் நம்ம எடுத்து கொடுக்குற மாதிரி அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபயர் இன்சூரன்ஸ் ஒரு ஷாப் இருக்குது அந்த ஷாப்பில் வந்து ஏதாவது ஃபயர் இன்சூரன்ஸ் நடக்க லாட் ஆஃப் சான்சஸ் இருக்குது ஸோ அந்ததை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஃபயர் இன்சூரன்ஸ் பண்ணுறோம் தென் நெக்ஸ்ட்டு ஹோம் இன்சூரன்ஸ் நம்ம ஹோமில் வந்து ஏதாவது தெஃப்ட்டு போயிடலாம் நம்ம வீட்டில் வந்து ஜுவல்ஸ் எல்லாருமே இப்போ வச்சுருக்க ஹேபிட் வச்சுருக்கோம் ஸோ அது வந்து தெஃப்ட் ஆகிடலாம் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக வந்து நம்ம ஹோம் இன்சூரன்ஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எல்லாத்துக்குமே இப்போ ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு டைமும் அவங்க போய் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணாங்கன்னா அவங்க பேசுகிறது ஜஸ்ட் கன்சல்டிங் ஃபீஸே பார்த்தா இப்போ 1,000 ரூபீஸ் வந்துருச்சு ஸோ அதுக்காக வந்து நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து பண்ணுறோம் ஸோ அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க இன்சூரன்ஸ் எடுத்துட்டால் உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ அண்ட் உங்கள் ஃபேமிலி இஷ்யூஸில் இருந்து அதை காப்பாற்றுறக்காக தான் இன்சூரன்ஸ்ன்றது இன்சூரன்ஸ் வந்து எல்லாத்துக்குமே இப்போதைக்கு மஸ்ட் ஆயிடுச்சு ஸோ எல்லோரும் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல்லேருந்து ஒரு இன்சூரன்ஸ் பிளான் எடுத்திருந்தாங்க டேர்ம் இன்சூரன்ஸ் அவங்களோட அப்பா வந்து ரிஸ்க் ஆகிட்டாங்க ஸோ அந்த டைம் வந்து அவங்க ஃபேமிலியில் வந்து ஒரு பெரிய சஃபர் ஆகிட்டாங்க அவங்களால எந்த இன்கம்மே இல்லை அவங்களால எந்த சோர்ஸுமே அவங்களோட ஃபுல் சோர்ஸும் ஸ்டாப் ஆகிடுச்சு ஏன்னா அவங்க ஃபேமிலி ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க அப்பாவை நம்பியே தான் இருந்தாங்க அவங்க அப்பா வந்து ரிஸ்க் ஆகிட்டாங்க அப்படின்னு பார்த்தா இந்த இன்சூரன்ஸ்லேருந்து வந்த பெனிஃபிட் தான் அவங்கள வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பாற்றுச்சு அவங்க பையனோட எஜுகேஷன்ஸ் அண்ட் அவங்க பொண்ணோட மேரேஜ் எல்லாத்துக்குமே இந்த இன்சூரன்ஸ்லேருந்து தான் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணாங்க ஸோ அந்த டைமில் வந்து எல்லோரும் வந்தாங்க பட் யாருமே எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியலை ஸோ அவங்க வந்து ஒரு இன்சூரன்ஸ் பிளான் எடுத்திருந்தாங்க அந்த இன்சூரன்ஸ் பிளான் மூலமாக தான் அவங்களுக்கு எல்லா ஹெல்ப்புமே வந்து கிடச்சிருக்கு ஸோ எல்லாருமே வந்து இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுத்துருங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் ஒரு டாக்டரை போய் சாதாரணமாக கன்சல்ட் பண்ணுறதுக்கு வந்து சார்ஜஸ் கன்சல்டிங் ஃபீஸே ஒரு 500 ரூபீஸ் ஆகும் பட் நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் எடுத்திங்கன்னா ஒன் இயருக்கே வந்து உங்களுக்கு வந்து 3-4,000 தான் ஆகும் ஸோ அதில் வந்து நீங்கள் உங்களோட ஃபுல்
உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது ரிஸ்க் ஆச்சுனாலும் நீங்கள் போய் உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம். லோன்ஸ் லோன் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே இப்போதைக்கு அதே மாதிரி மணி நீட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஹோம் லோன்ஸ் யாராவது ஒருத்தவங்க இப்போ வந்து வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றாங்க, அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு மணி இல்லாமல் இருக்கலாம். ஸோ நாங்கள் வந்து டைரெக்டாக பேங்க்கோட டைப் பண்ணி உங்களுக்கு வந்து மணி நீட்ஸை வந்து உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணி தரோம், அதுவும் லோ ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில். இப்போ லோனில் பார்த்துக்கிட்டோம்னா கார் லோன் அண்ட் பைக் லோன்ஸ் பண்ணுறோம். இப்போ கார் லோன்றது கார்னு வந்து எல்லா ஃபேமிலிக்கும் ஒரு மஸ்ட் ஆகிடுச்சு, எல்லாருமே வந்து விருப்பப்படுறாங்க கார் வாங்கணும்னு, பட் அவங்களுக்கு அந்த அளவுக்கு எபிலிட்டி இல்லாமல் இருக்குது. ஸோ அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்து கார் லோன்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரோம். கார் லோன்ஸ்னால் வந்து டைரெக்டாக பேங்க்கோட டைப் பண்ணி அவங்களுக்காக நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம், வித் லோ ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணி கொடுக்குறோம் நம்ம அவங்களுக்கு. தென் பைக் லோன்ஸ், பைக் வாங்குறவங்களுக்கும் நம்ம பைக் லோன்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரோம். தென் ஹோம் லோன்ஸ், என்ஆர்ஐ லோன்ஸ். என்ஆர்ஐ லோன்ஸுன்றது வந்து ஒரு ஃபாரினில் இருக்க பர்சன் வந்து இங்கே வந்து வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றாங்க, அவங்களுக்கான எபிலிட்டியை வந்து நம்ம அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுற மாதிரி நம்ம அங்கேருந்து இவங்களுக்கு வந்து என்ஆர்ஐ லோன்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணி தரோம். தென் மார்டேஜ் லோன், அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு அர்ஜென்ட் நீட்ஸ் இருக்கும் பட் அவங்கள்ட்ட வந்து பொருளாக இருக்கும், அந்த பொருளை வந்து அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து நம்ம மார்டேஜ் லோன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நம்ம டைரெக்டாக எல்லாமே வந்து டைரெக்டாக பேங்க்கோடு தான் டைப் பண்ணுறோம். சவுத் இந்தியன் பேங்க்ஸ், ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஐசிஐசி பேங்க்கோட டைப் பண்ணி டைரெக்டாக பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த பேங்க் நம்ம டைரெக்டாக பேங்க்கில் போகிறதுனால வந்து உங்களுக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீஸுன்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். தென் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இன்ட்ரெஸ்ட் தான் இப்போ எல்லாத்துக்கும் அதிகமாகிடுச்சு. ஸோ வந்து பேங்க்கில் வந்து இருக்கவே லோ லெவல் இன்ட்ரெஸ்ட்டில் தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாத்துக்குமே. இப்போ எல்லோரும் நீங்கள் சேலரி வாங்குறாங்க, அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அதில் வந்து அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்றது வந்து அவங்களுக்கே தெரியாது. ஸோ இன்வெஸ்ட்ன்றது வந்து இன்வெஸ்ட்டும் மஸ்ட் ஆகிடுச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ன்ற இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா வந்து ஒரு பிளான்ஸ் எடுத்தோம்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு நீட்ஸ் இருக்கப்போ வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அதுக்காக தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுறோம். ஸோ இந்த வந்து நம்ம எடுக்கிறப்ப வந்து டேக்ஸ் பிளான்காக நம்ம பண்ணலாம். டேக்ஸ் பிளான் அண்டு என்டோமெண்ட் பிளான்ஸ், என்டோமெண்ட் பிளான்ஸ்னு எடுக்கிறப்ப வந்து அவங்களோட ஃப்யூச்சரில் வந்து ஏதாவது ஒரு நீட்ஸ் இருக்கும், அப்போ வந்து அர்ஜெண்ட்டாக ஒரு ஹியூஜ் அமௌண்ட் தேவைப்படும், அந்த அமௌண்ட்டுக்காக அவங்க இப்போருந்தே சேமிக்க ஆரம்பித்தாங்கன்னா வந்து அவங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு பையன் இருக்கானா, அந்த பையனோட எஜுகேஷன்ஸ், ஹையர் எஜுகேஷன்ஸ்க்காக அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம் சைல்டு இன்சூரன்ஸ் பிளான். அது பார்த்தா அவங்க இப்போ ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கான், இன்கேஸ் அவங்க ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும், அப்ராடில் படிக்க போகிறாங்க, ஸோ அப்போ வந்து அவங்களுக்கான நீட்ஸை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக இப்போயே அவங்க வந்து சைல்டு இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஜாப் போகிறோம், பட் வந்து அதில் வந்து நம்ம எவ்வளோ சேவ் பண்ணுறோன்றது தெரியல. இன்கேஸ் என்னவே எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா எல்லாருமே ஒர்க் பண்ணுறோம், சேலரி வருது, சேலரியை ஃபுல்லாக வந்து நம்ம பார்ட்டி அண்டு நம்மளுக்குன்னு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், அதெல்லாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிடுறோம். நமக்கு ஏதாவது ஒரு அர்ஜென்ட் நீட்ஸ் இருக்கும், அந்த நீட்ஸ் அப்போ நம்ம திரும்பி பார்த்தோம்னா பார்த்தா நமக்கு வந்து எந்த சேவிங்ஸுமே இருக்காது. அப்போதைக்கு நமக்கு ஹெல்ப்ஸுக்காக வர்றது வந்து இந்த சேவிங் பிளான்ஸ் மட்டும்தான். ஏன்னா வந்து அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணுறோமோ, நம்ம வாங்குகிற சேலரிலேருந்து மினிமம் ஒரு 30% தான் நம்ம சேவ் பண்ணி வச்சோம்னா தான் நமக்குன்னு ஏதாவது ஒரு நீட்ஸ் இருக்கப்போ அவங்க வந்து அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஸோ எல்லாருமே வந்து முடிஞ்சளவு வாங்குகிற சேலரியிலேருந்து ஒரு 30% சேவ் பண்ண பாருங்கள். இப்போ லோனில் பார்த்துக்கிட்டோம்னா கார் லோன் அண்ட் பைக் லோன்ஸ் பண்ணுறோம். இப்போ கார் லோன்றது கார்னு வந்து எல்லா ஃபேமிலிக்கும் ஒரு மஸ்ட் ஆகிடுச்சு, எல்லாருமே வந்து விருப்பப்படுறாங்க கார் வாங்கணும்னு, பட் அவங்களுக்கு அந்த அளவுக்கு எபிலிட்டி இல்லாமல் இருக்குது. ஸோ அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்து கார் லோன்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரோம். கார் லோன்ஸ்னால் வந்து டைரெக்டாக பேங்க்கோட டைப் பண்ணி அவங்களுக்காக நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம், வித் லோ ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணி கொடுக்குறோம் நம்ம அவங்களுக்கு. தென் பைக் லோன்ஸ், பைக் வாங்குறவங்களுக்கும் நம்ம பைக் லோன்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரோம். தென் ஹோம் லோன்ஸ், என்ஆர்ஐ லோன்ஸ். என்ஆர்ஐ லோன்ஸுன்றது வந்து ஒரு ஃபாரினில் இருக்க பர்சன் வந்து இங்கே வந்து வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றாங்க, அவங்களுக்கான எபிலிட்டியை வந்து நம்ம அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுற மாதிரி நம்ம அங்கேருந்து இவங்களுக்கு வந்து என்ஆர்ஐ லோன்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணி தரோம். தென் மார்டேஜ் லோன், அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு அர்ஜென்ட் நீட்ஸ் இருக்கும் பட் அவங்கள்ட்ட வந்து பொருளாக இருக்கும், அந்த பொருளை வந்து அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து நம்ம மார்டேஜ் லோன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து இதில் இன்சூரன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், லோன்ஸ் இதெல்லாம் வந்து எந்த டவுட்டாக இருந்தாலும் நான் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேன். ஸோ தேங்க்யூ. இந்தியன் மணி இஸ் அ 10-year-old கம்பெனி எஜுகேட்டிங் மோர் தேன் 25,000 பீப்புள் அ டே ஆன் ஃபினான்ஷியல் டாபிக்ஸ் அண்ட் ஹெல்பிங் ஓவர் 40,000 ப்ரொஃபஷனல்ஸ் பேக்ட் பை வெட்டரன்ஸ். லீட் மார்க்கெட், அ ப்ராடக்ட் ஆஃப் indianmoney.com, இஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் அண்ட் த மோஸ்ட் ட்ரஸ்டட் மார்க்கெட் பிளேஸ் ஃபார் செல்லர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் லைக் insurance, mutual funds, loans, real estate and stocks. It is a one-stop destination for all financial intermediaries to get connected to the potential customers of their choice according to their availability.